வணக்கம், நான் உங்கள் ஆஷா பேசுகிறேன். நிறைய பேர் சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்கிட்ட பார்ட் டூ. எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். சீக்ரெட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்றது வெளியிருந்தே எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ளேருந்து வருது. அண்ட் நம்ம அதை எப்படி நம்மளுக்கான ஒரு சிலையாக அதை செதுக்கிறோம், எப்படி நம்ம பிரின்சிபிள்ஸ் கொண்டு ஒரு டிரைவ் பண்ணுறோன்றது தான் அதில் முக்கியம். நான் எல்லாத்தோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்காட்டாகவும் எடுத்துக்கிட்டு அதை ஜென்ரலாக அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஒரு நல்ல பிரின்சிபிள் வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா, தேனமைன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க துபாயில் எங்கேயோ இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பர்சன். எனக்கு லைஃபோட பெரிய லெசன் அவங்க டீச் பண்ணிட்டு போனாங்க ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஜென்ரலி நான் கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம், முஸ்லீம்னு இந்த மாதிரி அதுக்கோ இப்படின்னு இல்லை, யார் எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லி கொடுத்தாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. இது நம்ம நியாயம், தர்மம், புண்ணியம், கர்மா, பாவம்ன்றது வந்து எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் சமம் அப்படின்றத முழுமையாக நம்புறாள்தான். அப்போ தேனமை மேம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி லைஃப்ல கர்மான்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் என் ஹஸ்பண்ட் என் ரெண்டு குழந்தைங்களும் வந்துட்டு கார்ல போயிட்டு இருந்தோம், ஒரு பெட்ரோல் பங்க் கிட்ட பெட்ரோல் போட்டோம். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போகும்போதே திடீர்னு டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து என்னச்சு, அங்கெல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருப்பாங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், எனக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் பின்னாடி 2 கிலோமீட்டர் எந்த வெஹிக்கிளும் வராதுனால ரோட்ல இப்படி நாங்க போயிட்டு ஒரு ஓரம் நிப்பாட்டிட்டோம். நிப்பாட்டினப்புறம் ஒரு பாகிஸ்தானி நியூலி மேரிட் கப்பிள்ஸ் வந்தாங்க. அவர் வந்து நாங்கள் ஜென்ரலாக 911 ஏதோ கால் பண்ணோன்னா ரொம்ப மணி நேரம் ஆகும், ரெஸ்கியூ டீம் வந்து அந்த டயர் மாற்றி கொடுக்கறது கூட இட் வில் டேக் 4 to 6 hours. ஆனால் அன்னைக்கு வந்து நாங்கள் அவ்வளோ தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம். அவர் நாங்கள் ஹெல்ப்பே கேட்கல, பட் அவர் எங்களை நாங்கள் நிற்கிறத பார்த்துட்டு, குழந்தைங்களும் நிற்கிறத பார்த்துட்டு அவரே காரை ஓர நிப்பாட்டி இறங்கி வந்து என் ஹஸ்பண்டோட சேர்ந்து டயர் மாற்றி கொடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் கார்க்குள்ளேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ லவ்விங் கப்பிள்ஸ் அவங்க. அவங்க மாற்றிட்டு போனாங்க, வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். சப்போஸ் பர்ஸ்ட் ஆகி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அங்கே எல்லாருமே அன்னைக்கு வீடோடு இருந்திருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள், ரொம்ப நாள்லாம் இல்லை, 2 நாள் கழிச்சு வீட்டு வாசலில் தான் அவங்க ஜென்ரலாக கார்லாம் நிப்பாட்டுவாங்க. அது மாதிரி வீட்டு வாசலில் கார் நிப்பாட்டும் போது என்னாச்சுன்னா, டெய்லி வந்து குப்பை வண்டி பெரிய கிரேன், நம்மள இங்க ஜேசிபி கிரேன் இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய கிரேன் வருமா, பெரிய பெரிய குப்பை பாக்ஸ் இருக்குமா, அந்த குப்பை பாக்ஸை வந்து அப்படியே அந்த கிரேன் தூக்கி அப்படியே அதுல கொட்டிட்டு அப்படியே நெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் எம்டி பண்ணிட்டு ஈவினிங் கொண்டு தான் அங்க வைப்பாங்க போல. அப்படியே அப்படியே பாக்ஸ் பாக்ஸா தூக்கிட்டு போவாங்களாம். நம்ம தான் இங்க குப்பை லாரி வருது, குப்பை லாரில எடுத்து கொட்டிட்டு போறாங்களா, அந்த மாதிரி இல்லையா அங்க. அந்த மாதிரி ஒரு கிரேன் வந்து ஒரு பெரிய பாக்ஸை தூக்கி கிட்டத்தட்ட 10-11 இயர்ஸ் அவங்க அதே இடத்துல தான் வேலை பார்க்குறாங்க, அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அந்த இடத்துல தான் கார் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் 2 டேஸ் கழிச்சு அவங்க வந்து எடுத்து அந்த கிரேன் இப்படி தூக்கும் போது கை பை மிஸ்டேக் அந்த இது விழுந்து இவங்க கார் மேலே வந்து இவங்க கார் அப்பளமாயிடுச்சாங்க. திஸ் இஸ் வாட் கர்மா இஸ். கர்மா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஐயோ கார் போச்சே, கார் கடிபட்டுருச்சு, அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக், அது வந்து ஒரு உயிரற்ற ஒரு பொருள், ஆனால் நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் கொடுக்கும், ஒரு வருத்தம் கொடுக்கும், ஒரு வேதனை கொடுக்கும். அந்த வேதனையை வந்து நம்ம சகிச்சுக்கிட்டோம், அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்மா, ஏதோ ஜென்மத்திலேயோ இல்லை நம்ம ஏதோ நம்ம இந்த ஜென்மத்திலேயோ முன்னாடி செஞ்ச பாவம் நம்ம வந்து அந்த மன உளைச்சலுக்கு நம்மளை ஆளாக்கும். அது நம்ம பண்ணலன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல இப்போ யாரோ ஒருத்தவங்க நம்ம திட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அது நம்ம வந்து திருப்பி திட்டுட்டோம்னா நம்மளுக்கு கர்மா கேரி ஆகிட்டே போகுமா. அண்ட் அப்போ திட்டினா நம்ம திருப்பி திட்டாம இருக்கணுமா, ஏசாமி சொன்னமா ஒரு கணத்தை அறிஞ்சா இன்னொரு கணத்தை காமிக்கணுமா அப்படின்னு பார்த்தா, நான் என்ன சொல்வேன்னா, எல்லாரையும் பி ஆஸ் அ சைல்ட், ஒரு குழந்தை ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அப்படி நீங்க ரியாக்ட் பண்ணு. இப்போ நான் ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு விஷயம் இருக்குன்னா, ஐ லாக் சஜஷன்ஸ் டு மை கிட்ஸ். குழந்தைங்க கிட்ட போய் கேட்பேன், நீ என்ன பண்ணுவேன், உன் ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா, நீ என்ன பண்ண, நான் இப்படி பண்ணுவேன், ஓகே சூப்பர், திஸ் இஸ் வாட், இப்படிதான் நம்ம இருக்கணும். அப்ப நீ என்ன பண்ணுவேன், நிறைய தடவை நான் சொல்லிட்டே இருப்பேன் ஐஷு கிட்ட, எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ நீ அதை செய், எது உனக்கு சந்தோஷமா இருக்கோ நீ அதை பண்ணு, இதுதான் உனக்கு சந்தோஷம்னா நீ இதை பண்ணு. ஒரு நாள் திருப்பி திருப்பி நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லிட்டே இருக்கிற விஷயம், ஐஷு சிம்பிளா என்கிட்ட வந்து உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ நீங்க அதை பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னா, ஏன் சொல்றேன்னா, நம்ம நிறைய பேரண்ட்ஸ் நம்ம செய்யற முதல் பாவம் என்ன தெரியுங்களா, பெற்றோர்களா, நம்ம தான் உலகம், நம்ம தான் வாழ்க்கை, நம்ம தான் சந்தோஷம், நம்மளுக்காண்டி தான் நம்ம குழந்தைங்க வாழ்றாங்க, நம்ம தான் ஆனா சொல்லிக்கிறோம் உங்களுக்காண்டி நாங்க வாழ்றோம், உங்களுக்காண்டி நாங்க பண்றோம். நம்ம பெத்துட்டோம், நம்ம குழந்தைங்களுக்காண்டி நம்ம பிள்ளைன்னு நினைச்சு நம்ம பண்றதை விட
நம்ம குழந்தைங்க அப்பா அம்மா காண்டி பண்றதுதான் உண்மை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுக்காண்டி, நம்ம சந்தோஷத்துக்காண்டி, அப்பா அம்மா சந்தோஷப்படுத்துறதுதான் ஒரு குழந்தையோட அல்டிமேட் எய்ம். ஒரு விஷயம் பண்ணி நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணும். நான் இதை என்னோட நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். அப்படி நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்கிற குழந்தைய நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு கோவம் தான் போட்டு அடிச்சு போட்டுறாங்க நிறைய பேரண்ட்ஸ். நான் ஒரு விஷயம் இது வந்து எனக்கு லெனின் சொல்லி கொடுத்த பாடம், உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ், என்ன டென்ஷன், என்ன கோவம், என்ன வருத்தம் இருந்தாலும் நீ உன்னோட ஸ்லிப்பர் கழட்டி வாசல்ல விடும் போது அதை விட்டுட்டு உள்ளவா, உனக்கான உலகம் ரொம்ப சந்தோஷமா காத்துட்டு இருக்கு. அது நானா லெனினா இருக்கட்டும், அச்சு ஐஷா இருக்கட்டும், உனக்கான நாங்க காத்திருக்கோம். நீ காலையில இருந்து இப்ப சப்போஸ் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, மார்னிங்ல இருந்து வீட்டுல இருப்பாங்க, நிறைய வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்தோடனே டென்ஷன் ஆகி அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கொட்டுவாங்க, இப்படி இருப்பாங்க. இல்ல ஹஸ்பண்ட் காலையில இருந்து ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனா வருவார், வீட்டுக்கு வந்தோடனே நான் இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனேன் அப்படின்னு வந்து அங்க கொட்டுறது. இல்ல நம்ம நம்ம நம்மளுக்காண்டி உயிருள்ள ஜீவன்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்காண்டி காத்திருக்காங்க அப்படின்னு லெனின் சொன்னது நான் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துப்பேன். நான் வந்து உள்ள போனோடனே அப்படியே என்னோட ஸ்மைலிங் ஃபேஸ் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ ஆஷாவோட சந்தோஷம் ரொம்ப பெரிய பாவம் நம்மளுக்கு திருப்பி துக்கத்தையும் கண்ணீரையும் கொடுக்குறது. அடிச்சுட்டு குழந்தைகிட்ட சாரி கேட்கறதோ இல்லை கோவப்பட்டு திட்டி நம்மளோட டோட்டல் வைலன்ஸையும் நம்ம குழந்தைகிட்ட காமிச்சிட்டு அப்புறம் ஐயோ அம்மா உன்னை அடிச்சிட்டேன் சாரி, அப்பா உன்னை திட்டேன் சாரி அப்படின்னு சொல்றது வந்து கர்மா பாவம். ஏன்னா எந்த ஒரு நம்மளுக்கு கெடுதலும் நினைக்காம அப்பா கெட்டு போகணும், அம்மா நாசமா போகணும், இல்லை அழிஞ்சு போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட் எந்த ஒரு குழந்தையும் அப்பா அம்மா மேல வைக்கிறதே இல்லை. நம்ம வேணா கோவத்துல நீ எங்க உருப்பிட போற, நீ அழிஞ்சுதான் போவ, இல்ல நீ நாசமா போயிரு, இந்த மாதிரி கோவத்துல பேரண்ட்ஸ் யாராவது சிலர் குழந்தைங்களை இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டிடலாம். ஆனா எந்த ஒரு குழந்தையும் தனக்கு விபரம் தெரியற வயசு வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் ஒரு நாளும் திட்டாது. அந்த மாதிரி இருக்கிற நம்மளை டிபெண்ட் பண்ணி நம்ம தான் உலகம்னு இருந்து நம்மளை முழுசா மனதோட நம்ம மேல அன்பு வச்சிருக்கிற நம்ம குழந்தைங்க கிட்ட போய் நம்மளோட முழு வீரத்தை காமிக்கிறது வந்து அசிங்கம், தப்பு, அது பெரிய கேவலமான விஷயம் அப்படின்னு லெனின் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இதே ஹாப்பினஸ் விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம மனசுல ஒரு நாளைக்கு 100 தடவை இதை பதிய வச்சுட்டே இருந்தோம்னா எந்த சூழ்நிலையும் நம்ம கோவத்தையோ நம்ம டென்ஷனையோ நம்ம ஆத்திரத்தையோ குழந்தைங்க கிட்ட நம்ம காமிக்கவே மாட்டோம், காமிக்கவும் கூடாது. இது முதல் பாவம், வாழ்நாள நம்ம செய்யற முதல் பாவம். ரெண்டாவது பாவம், ஒரு ஒரு சூழ்நிலை வந்துடும், மேரேஜ் ஆயிரும், எல்லாருக்கும் வந்து குழந்தைங்க வந்துடும், ஃபேமிலி வந்துடும், ஒய்ஃப் வந்துடும், நம்மளுக்கு தெரியும் தப்புன்னு தெரியும், தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒய்ஃப் காண்டியோ வேற இவங்களுக்காண்டியோ நம்ம அப்பா அம்மா ரொம்ப கோவமா திட்டிட்டு தனி கொடுத்துட்டு போறாங்க, பேசிட்டு தனியா போயிடறான், எல்லாம் ஓகே, நீங்க தனியா கண்டிப்பா போலாம். செகண்ட் சைல்டுஹுட்ன்றது வந்து இதுதான், அவங்களுக்கு அந்த வயசானதுக்கு அப்புறம் குழந்தைங்க தான் உலகம், குழந்தைங்க தான் வாழ்க்கை, என் குழந்தைங்களை தவிர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்ற ஸ்டேஜ் வரும். இந்த குழந்தை இருக்குல்லையே அந்த குழந்தை நம்ம அம்மா அப்பா அந்த குழந்தையா மாறிடுவாங்க, நம்மளுக்கு இருக்கிற குழந்தைங்க மாதிரி மாறிடுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்மளை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, நம்மளை தவிர அவங்களுக்கு உலகமும் இல்லை, நம்மளை தவிர அவங்களுக்கு வேற யாருமே இல்லை. அவங்க பைத்தியமா இருக்கலாம், மூளை வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு வியாதி இருந்திருக்கலாம், பேஷண்டா இருக்கலாம், ஏதோ ஒரு டிசீஸ், இல்ல எதுவுமே இல்லாம பென்ஷனர் பீஸ்ஃபுல்லா இருக்கவங்களா இருக்கலாம். குழந்தைங்க தெரியாம இன்னசென்டா செய்யற தவறுகள் நம்ம எப்படி வந்து இது பண்றோமோ அதே மாதிரி அந்த விஷயத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சகிச்சுட்டு நம்ம அப்பா அம்மானா நம்ம சகிச்சுக்குவோமா அப்படின்றத யோசிக்கணும். இது பையனா இருந்தா பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு, பொண்ணா இருந்தா பையனோட அப்பா அம்மாவுக்கு, இல்ல இல்ல நான் அவங்க செய்த சின்ன சின்ன தவறுகள் மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆடப் பண்ணி அதை ஒரு பெரிய கோபமா வச்சுட்டு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல எப்பயா நம்மளுக்கே ஐயோ இது தப்பு தானே அப்படின்னு தோணும் தோணியும் கூட இது நம்ம ஹர்ட் பண்ணதுன்னு, அதெல்லாம் பரவாயில்ல எனக்கே சந்தோஷம் தான் முக்கியம், எனக்கு இதுதான் முக்கியம், அவங்க அது பண்ணாங்க, என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் தப்பு தான். 10 பேருக்கு பொதுவான சபையிலும் இது தப்பு அப்படின்னா தான் அது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது கரெக்ட், நீங்க என்னன்னா நினைச்சிட்டு போங்க அப்படின்னு நியாயப்படுத்துற எல்லா விஷயமும் நம்ம மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அண்ட் லைஃப் இஸ் சோ ஷார்ட், நம்ம சந்தோஷமா வாழ்றதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு எதை நோக்கி போறோன்னே தெரியாம ரொம்ப லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோமோ, நிறைய வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கிறோமோ அப்படின்றதான் எனக்கு தோணும். அண்ட் இது வந்து ரெண்டாவது பாவம், அந்த மாதிரி இருக்கிற தாய் தகவலை நீங்க அமைதியா கூட பிரிஞ்சு போயிட்டு அப்புறம் அவங்க கிட்ட வந்து நீங்க ஏதாவது முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ணி என்னைக்குன்னா ஒரு நாள் எந்த ஒரு உறவும் நான் என்ன யோசிப்பேனா பிரிஞ்சு போன அப்புறம் என்னைக்காவது அவங்களை பார்த்தா அவங்க நம்ம ஜென்ம விரோதியா இருப்பாங்க, கெடுதல் பண்ணியிருப்பாங்க, மோசமானவங்களா இருப்பாங்க, நம்மளுக்கு நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனா பார்த்தா ஹாய் அப்படின்ட்டு போற மாதிரி தான் எந்த ஒரு உறவும் பிரியணும்னு நான் நினைப்பேன். அண்ட் அது அவங்க எவ்வளவு வஸ்டா இருந்து எவ்வளவு மோசமான காரியம் எனக்கு செஞ்சிருந்தாலும் நான் வந்து அவங்களை பார்க்கும்போது ஒரு ஹாய் அவ்வளவுதான். அண்ட் திருப்பியும் அவங்க மேல ஒரு கோபம், வக்ரம், பயங்கர டென்ஷன், ஆத்திரம் அந்த மாதிரி மனசுக்குள்ள வச்சுட்டு பிரியற ஒரு உறவு பிரிவே வேணாம், அது வேஸ்ட், அது நம்மள அழிச்சிடும்.
கோவம்ன்றது சத்துரு. நான் விஷம் குடிச்சிட்டு எது தாப்புல இருக்க சாகணும்னு நினைக்கிறது தான் கோவப்படுறது. ஏற்கனவே நான் வீடியோல சொல்லியிருக்கேன், நான் தான் சாக போறேன், ஏன்னா நான் தான் விஷம் குடிச்சிருக்கேன். ஆனா அந்த அந்த நீ சாகணும்னு நான் நினைக்கிற மாதிரி இருக்கும், நான் கோவப்படுறது. அந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து இருக்கக்கூடாது. அண்ட் இங்க நம்ம ஜட்ஜு கிடையாது, நம்ம வக்கீல் கிடையாது, நம்ம கடவுள் கிடையாது, யாரையும் தண்டிக்க நம்மளுக்கு உரிமையும் கிடையாது. நான் தான் நான் வந்துட்டு தீர்ப்பு சொல்றேன் அப்படி, நீ பண்ண தப்பு, யாரையும் குற்றவாளி ஆக்கி, இதெல்லாம் லைஃப் இஸ் சோ சிம்பிள். இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. இது நடந்துச்சா, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, யூ மூவ் ஆன். கர்மான்ற ஒரு விஷயம், உலகம் உருண்டு ஆண்டி அரசனாவான், அரசன் ஆண்டி ஆவான். வாழ்க்கை வந்து ஒரு சக்கரை மாதிரி, ஈஸியா இது எல்லா லைஃப்லயும் நடக்கும். எனக்கே இப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காது, திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது பாவம், பெற்றோர்களை வந்துட்டு நம்ம இது பண்றது. மூணாவது பாவம், நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாம நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ரியாக்ட் பண்றது, அண்ட் அதுக்கு உடந்தையா இருக்கிறது. எக்ஸாம்பிள் சும்மா ஃபேஸ்புக்ல எடுத்துக்கோங்களேன், திடீர்னு ஒருத்தவங்க பார்த்தா ரஜினியை படுபயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. ரஜினி சார் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நான் ஒரு கமெண்ட் போட்டிருப்பேன், உடனே ரஜினி எல்லாம் சாரா அவன் எல்லாம் அப்படின்னு மரியாதைலாம் பேசுவாங்க. திடீர்னு கமல் இறந்து போயிட்டாங்க ஜெயலலிதாமா, அவங்கள கூட யார் வேணா யார வேணா திட்டலாம், எவ்வளவு அசிங்கமா வேணா. அதாவது ஹேர் அப்படின்றத நம்ம தமிழ்ல முடி அப்படின்றது, அந்த வார்த்தையை வந்து தமிழ்ல இப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தைய சொல்றதுக்கு 2 செகண்ட் ஆகும், எல்லாருக்குமே கோபம் வரும். ஆனா அந்த வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்றதுக்குலாம் முதல்ல சீ கெட்ட வார்த்தை பேசுறா அப்படின்னு பார்த்த சமூகம். நான்லாம் வந்து சின்ன வயசுல வந்து ஏதாவது எதிர்த்து பேசிட்டா, எப்பயாவது பெரியவங்களை ஏதாவது கோவப்பட்டா, இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை திட்டா, ஏன்னா பஸ்ல போகும்போது யாரும் காலை மிதிச்சிருவாங்க, மிதிச்ச உடனே ஏன் இப்படி மிதிக்கிறீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பெரியவங்களை திட்டா சாமி ராத்திரி வந்து கண்ணை குத்திரும்னு பயந்துட்டு நைட் ஃபுல்லா தூங்காம சாமி மன்னிச்சிருங்க, நான் அவங்களை திட்டேன், என் கண்ணை குத்திராதீங்கன்னு வேண்டிட்டு இருந்த சமூகத்துல அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்க தான் நம்பலாம். நிச்சயமா நம்ம ஜென்ரேஷன்ல இருந்த எல்லாரும், என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருந்தோம்னா, பெரியவங்களை திட்டா சாமி கண்ணை குத்திரும். இது சின்ன வயசுல ஒரு வயசு 2 வயசுல பதிய வச்ச விஷயம், ஐயோ நான் அப்படி திட்டேன் அப்ப என் கண்ணை சாமி குத்திருவாங்க நைட் தூங்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நைட் தூங்காம ப்ரேயர் பண்ணி ரொம்ப நேரம் வந்துட்டு அச்சுச்சோன்னு பயந்துட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்த மனுஷங்க தான் நம்ப. ஆனா இப்ப எப்படின்னா, ஒரு அடலசன்ஸ், ஒரு டீனேஜ் வர பிள்ளைங்களே ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்க ரொம்ப மோசமா திட்டி கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு அசிங்கமான ஒரு கெட்ட வார்த்தையில போட்டிருந்தாலும், அதுக்கு ஒரு 10 பேர் வந்து ஒரு ஸ்மைலி கமெண்டோ ஒரு சிரிச்ச மாதிரி கமெண்டோ போடுறது வந்து அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி. தப்புன்னு தெரிஞ்சும் அவங்களோட உறவு வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும்னு சப்போர்ட் பண்ணாதீங்க. அது நீங்க கமெண்ட் லைக் போடாம கமெண்ட் போடாம கொஞ்சம் குறைஞ்சா கூட ஓகே, இது வந்து அருவறுப்பா இருக்கு போல, இது வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கல போல, இது அவங்களுக்கு பார்க்க இது பண்ணல போலன்னு நம்ம அவங்களை டேரக்டா போய் நீ எப்படி போடுற அப்படின்னு நம்ம திருத்த கூட தேவையில்லை. நம்ம அமைதியா இருக்கிறது கூட நிறைய தடவை நிறைய சூழ்நிலைகள் மத்தவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரையும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க நம்மளுக்கு ரீச், இப்ப நீங்க ஐயோ நீங்க ரஜினியை பயங்கரமா திட்டீங்களே அவருக்கு தெரியுமா, கமலை பயங்கரமா திட்டுறீங்களே, ஐயோ ஸ்டாலின் சார் இப்படி பேசுறீங்களே அவருக்கு இந்த விஷயம் தெரியுமானா, தெரியவே போறது இல்ல. ஆனா ஏன் உங்களோட பீஸை கெடுத்துக்கிறீங்க, ஏன் அவ்வளோ வயலன்ஸ், அவ்வளோ வக்ரம், அவ்வளோ ஒரு ஹார்ஷ்னஸ், எதுக்கு எதுக்காண்டி? நம்ம நல்லது செய்வோம், முடிஞ்சா செய்வோம், செய்ய முடியலையா அமைதியா போவோம். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி கமெண்ட் பண்ற தகுதி நம்மளுக்கு வந்து நிச்சயமா அது வருது, அது எப்பயுமே வராது. நம்ம சிஎம் ஆயிட்டா வந்துருமானா, வராது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடாவே இருந்து 10 பேர் என் காலில் விழுந்துட்டு போகணும்னு சொல்றதையும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அது அந்த தகுதி வந்து வராது, அது யாருக்குமே கிடையாது. அது வந்து எல்லாருமே கடவுள் கீழே சமம், எல்லாருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளும் ஒரு நாள் இறந்து போயிடுவோம், நம்மளையும் மண்ணில் தான் புதைப்பாங்க, நம்மளுக்கும் வந்து உடம்ப புழு பூச்சி சாப்பிட்றோம், நம்மளும் அழுகி போயிடுவோம், நம்மளுக்கும் உயிர் ஒன்று தான். இது இது மட்டும்தான் லைஃப். இதுக்கு நடுவில் வந்து நம்ம இப்படி நினைக்கவே கூடாது, ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ எப்படின்னா, நம்ம யாரோட நிம்மதியும் பீஸையும் கெடுத்துருக்கவே கூடாது. அண்ட் நான் கரெக்ட், நான் செய்யறது கரெக்ட் அப்படின்ட்டு நீ எப்போ இது தப்பாக கூட இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கணும், ரியலைஸ் பண்ணணும், ரெக்ரெட் பண்ணணும். இது மூணாவது பாவம். நாலாவது மிகப்பெரிய பாவம் என்னன்னா, ஒரு பெண் வந்துட்டு ஒரு எங்கள் அம்மா ரொம்ப சின்ன வயசுல எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா, ஜென்ரலாக வந்து எல்லாரும் எல்லாத்த பற்றி பேசிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு திருமணமான பெண்ணோ திருமணமாகாத பெண்ணோ ஒரு பெண்ணோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது வந்து ஒரு முழு கோயிலை இடிச்சா எவ்வளவு பாவம் வந்து சேருமோ அந்த பாவம் வந்து நம்ம குடும்பத்துக்கும் நம்ம தலைமுறைக்கும் வந்து சேரும். அதனால எந்த ஒரு பெண்ணோட கேரக்டர் பத்தி தப்பா பேசக்கூடாது, அவங்க மோசம், அவங்க இப்படி அப்படின்னு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு கூட ஒரே சொத்து என்ன தெரியுங்களா, நம்மளோட கர்மா. நீங்க கோடி கணக்குல சேர்த்து வச்ச சொத்தோ இல்ல இதுவோ கிடையாது, கண் முன்னாடி அது
இப்படியும் வரும் இப்படியும் போகும். அப்போ நம்ம வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப நம்ம கண்டிப்பாக யாருமே அந்த மாதிரி இந்த ஜெனரேஷன்ஸ்லேயே எந்த ஜெனரேஷன்லையும் ரொம்ப பெருசாக பண்ணுறதில்ல. பட் நிறைய மீம்ஸ் நிறைய இதெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்கனாவே மோசம், பொண்ணுங்கனாவே காசு செலவழிப்பாங்க, பொண்ணுங்க அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நிறைய மீம்ஸ் வருது. இதை பார்த்துட்டே இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு சரி தப்பெல்லாம் புரியாமல் இதை பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க வந்து அடுத்து ஈஸியாக அவங்களும் வந்து திட்டுறாங்க, வீட்டில் வந்து அந்த அன்பு குறையுது, மன செலவில் சைக்காலஜிக்கலாக மூளை செலவே நடக்குது. ஃபேஸ்புக் ரெகுலராக பார்த்துட்டே இருக்கவங்க, ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு மூளை செலவே நடக்குது. நான் என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க எங்கள் வீட்லேயே, நான் அவங்கள உங்களுக்கு சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், முடிஞ்சால் நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங்க கூட. ரொம்ப ஹாப்பியஸ்டாக பண்ண ஒரு பர்சன் இந்த உலகத்துலேயே அவங்க. நானும் அவங்கள பார்த்துன்னு ரொம்ப சந்தோஷமாயிருவேன். எனக்கு முழு சந்தோஷம், எனர்ஜி, என்னோட ஃபோர்ஸ், என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கொடுக்கறது அவங்க தான். கண்டிப்பாக சீக்கிரம் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் நாமும் உங்கள் வீட்டுக்கிட்டேயே அவங்கள வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம், அவங்கள உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஹாப்பியாக இருக்கலாம், லைஃப் அப்படி ஜிங்கல் அளவாக சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும், பீஸ்ஃபுல்லாக வாழணும், ஹாப்பியாக வாழணும், எந்த சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட கேரி ஓவர் பண்ணி போகக்கூடாது. நன்றி.